வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மாஸ்டர் ஃபிட் இயற்கை வழி வேளாண் பண்ணை நீடாமங்கலத்துலேருந்து பசுமை சாரல் அலைவரிசை ஐயா எட்வின் ஐயாவை வந்து இரண்டாவது முறையாக நம்ம வந்து நேராக சந்தித்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்தினுடைய நேர்காணல் நடைபெற்றுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து குறுவைப்பட்டம் நம்ம வயலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குறுவைப்பட்டத்தில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நெல் வந்து பூங்காருங்கிற ஒரு நெல் வகை. இது வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடபிள்யூ பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது. ஆண்களுக்கு எப்படி மாப்பிள்ளை சம்பவம், அது மாதிரி பெண்களுக்கு பூங்காருங்கிறது ஒரு நல்ல ஒரு பூப்படைத்த பெண்கள் கொடுத்தோம்னா அந்த நம்மாழ்வார் காலத்திலே வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த அரிசியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பூப்படைந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து கஞ்சியாகவோ பலகாரமாக செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே மருத்துவமனையை போக்கி போகிற நேரத்தில் நம்ம இயற்கை முறை அரிசி ஒரு நச்சில்லாத ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இந்த விவசாயத்தை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு இந்த குறுவை ரகத்தில் வந்து நம்ம மீனமிலம் இதெல்லாம் பயன்படுத்தி அடிக்கும்போது நல்ல பச்சை கொடுக்கும்போது அதில் பூச்சி தாக்குதல் வருது. அந்த பூச்சி தாக்குதலை வந்து நம்ம வந்து எளிய முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் போன முறை வந்து கருப்பு கவுனி சம்பா சாகுபடியிலே இந்த வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்லி அதை வந்து ரெடி பண்ணி பண்ணேன். அதை இப்போ ஐயா பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பசுமை சாரல் அலைவரிசையில் இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம நேரடி நெல் விதைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த இயற்கை முறையில் வந்து பூச்சியை விரட்டுறது. ஏன்னா நம்ம ரசாயன உரங்கள் வந்து பூச்சிக்கொல்லி, அந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது அந்த உணவில் வந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் அந்த இந்த நச்சு உடம்புக்குள்ளேயும் இருக்கும். நம்மளுடைய கழிவு வெளியே போய் ஒவ்வொரு இதுக்கும் புல் மாடு எல்லாத்துக்கும் அது பரவும். ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த பூச்சியை விரட்டி அந்த ஒரு குறுகிய காலம் 4 மாதத்துக்குள்ளே அந்த பயிரை காப்பாற்றுறதுக்கான விஷயந்தான் அந்த பூச்சி விரட்டி. இதுதான் நம்மாழ்வார் அடிக்கடி சொல்லுவார், இது மாதிரி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி நம்மளையும் நம்ம சார்ந்தவரையும் அழிக்காமல் நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்கன்னா அதை இப்போ வந்து நம்ம ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி ரொம்ப அனுபவித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பூச்சி விரட்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதை 2வது பம்மா பயன்படுத்தும் நல்ல ரிசல்ட் இருக்குது. எப்படின்னா வேப்பங்கொட்டை அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது எளிய முறையாக சொல்கிறேன். நம்ம வேப்பம் புண்ணாக்கு வாங்கிக்கலாம், நம்ம வேப்பங்கொட்டை கூட வாங்கி இடிச்சுக்கிட்டு இருக்கணும். வேப்பம் புண்ணாக்கு வாங்கிக்கலாம், அது வந்து ஒரு 15 கிலோ எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 லிட்ரு வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 20-30 லிட்ரு தண்ணியில் நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு டேங்க்கு 1 லிட்ரு வீதம், 10 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு இந்த வேப்பங்கொட்டை கரைசியில் ஒரு நாள் கழித்து 24 மணி நேரம் கழித்து நீங்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த கசப்பு தன்மையில் குருத்து பூச்சியிலேருந்து மற்ற எல்லா கொடிய பூச்சிகளும் நம்ம வந்து பயிரை விட்டு ஓடி பக்கத்து சைடு எங்கே இனிப்பு இருக்கோ அங்கே போயிடும். அந்த செயற்கை உரம் படத்தை கூட அந்த சைடு போயிடும், நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த குறுகிய காலத்தை அந்த பூச்சியை விரட்டி விட்டு நம்ம இயற்கை முறையில் விவசாயத்தை பண்ணிவிட்டு ஒரு நச்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுக்கலாம். இதை தான் இப்போ வந்து இப்போ கடந்த 2வது ஆண்டாக பயன்படுத்தி சிறந்த முறையில் இருக்குது. இந்த பயிரையும் ஐயா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து பார்க்கும்போது ஒரு செயற்கை உரம் பயன்படுத்தி என்ன தற்சார்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து செயற்கை உரம் பயன்படுத்தி ஒரு உரக்கடையை நம்பி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தற்சார்பு, ஒரு மாடு இருந்தால் போதும் அந்த மாட்டுடைய சாணம் கோமியம் மற்றபடி ஒரு வேப்ப மரம் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறோம். அதுதான் தற்சார்பு. அந்த விஷயத்தான் இப்போ பண்ணியிருக்கேன். இதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ஐயா அவர்கள் சொன்னதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு அடுத்தவங்க நம்பியிருக்கலாம். நாளைக்கு உரக்கடை மூடிடுச்சுன்னா நிறைய பேர் இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு கையை பிசங்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி உரக்கடையே இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்மால்வார்ட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்டேருந்து எடுத்துங்க. இதை சார், நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய இயற்கை வேளாண் அனுபவங்களை தெளிவாக சொன்னீங்க. இந்த பூச்சி விரட்டியே சொன்னீங்க, இது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கு. வேப்பங்கொட்டை கரைச்சலில் வந்து வேப்ப எண்ணெயை கலந்து பயன்படுத்துறது புதிய விஷயமா இருக்கு. இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, கடந்த ஆண்டு பயன்படுத்தும் போது எந்த மாதிரி பூச்சிகள் கண்ட்ரோல் ஆச்சுன்னு நம்ம நேரில் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? கடந்த ஆண்டு நம்ம இது வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து மோகன் யாதவ்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். இப்போ வந்து அவர் மூலமாக வந்து 1 ஏக்கர் வந்து பொன்னின்னு சொல்லி ஒரு ரகத்தை பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு எல்லாமே விஷயம் சொல்லுவார். அவர் நான் போன வாட்டி வந்து 5 கரைசல் வேப்பெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பயிர் கிளம்பாமல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி வேப்பங்கொட்டை கரைசலை வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு அடிச்சிங்கன்னாவே போதும்,
நீங்கள் ஏன்னா இப்போ நாட்டு மாட்டு கோமியம் அதெல்லாம் விஷயம் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கவங்கள்ட்ட நம்ம கேதர் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை ஒரு அஞ்சு இலையை ஊரை போட்டு நம்ம ஐந்து இலை கரைசல் அடிக்கணும். இதுங்கிறது நம்ம கடையிலேயே கிடைக்கும். இப்போ எல்லா இடங்களையும் வேப்ப முன்னாக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்புறம் வேப்ப எண்ணெய் லிட்டரு 250 ரூபா வருது. ஒரு 4 லிட்டர் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ 7-8 ஏக்கருக்கு நான் இதை 4 லிட்டர் தான் வாங்கி ஒரு மொத்தம் 15 டேங்க்கு ஒரு 2 ஏக்கருக்கு 10 டேங்க்கு ஒரு ஏக்கருக்கு 5 டேங்க் மீதும் ஒரு 10 டேங்க்குங்கிற மாதிரி நீட்டாக அடிச்சிருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. சிறப்பு சார், உங்களுடைய இயற்கை வேளாண்மையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய எளிய வழிமுறைகளை பசுமை சரல் அலைவரிசைக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணி எங்களுக்கு பேட்டி அமைத்தமைக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரல் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.